friends, welcome back to my channel Meghala Lifestyle. So already Diwali shopping videos na potrukken adula undu na solirundha illaya Diwali enniki enna pananum na enna pannuven appdine enak therinja vishayangal ungitta share panninga nu solren. So enak therinja vishayangal ipo na ungitta share panna poran. So adukku munnadi nama channel neenga ipo da first time paakuringa appdina marakama subscribe pannittu paarenga. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஷேர் பண்றேன். அதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்களும் எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தீபாவளி அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணியில இருந்து சாமி உதயத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை வந்து காய வச்சு, அதாவது வீட்டில் இருக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, கடையிலேருந்து அன்னைக்கு புதுசாக ஒரு நல்லெண்ணெய் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அந்த எண்ணெயை காய வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் மிளகு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து அந்த காரத்தன்மை வந்து மிளகு வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். ஸோ அது எப்படின்னா, அந்த எண்ணெயை காய வச்சுட்டு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, வயசானவங்க பாட்டி அம்மா யார் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு மேலே உட்காந்துக்கணும், கீழே வந்து இப்போ பழக்கம் இருக்குன்னா அவங்க அதில் உட்காந்துக்கணும், நம்ம கீழே உட்காந்துக்கணும். வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து எண்ணெய் வச்சு விடுவாங்க. ஸோ எண்ணெய் வச்சு விட்டுட்டு நம்ம வந்துட்டு குளிப்போம் இல்லையா, குளிக்கும்போது ஹாட் வாட்டர் அதாவது ரொம்ப வெது வெதுப்பாக இருக்கணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ ஹாட் வாட்டரில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம புது துணி உடுத்தோம் இல்லையா, அந்த புது துணியை நம்ம பாத்ரூமுக்கு கொண்டுட்டு போகாமல் ஒரு வேறு துணி எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லை டவல் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட அந்த புது துணியை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் பெரியவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எடுத்து கொடுத்து என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த புது துணியை வந்து போடணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு கங்கா ஸ்நானம் பண்ணணும். சாமிக்கும் எண்ணெய் வாங்கிட்டு வந்து புது எண்ணெய் வாங்கிட்டு வந்து காய வச்சு அந்த எண்ணெயை வந்து பெரியவங்க கையால் வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வந்து பெரியவங்க கையால் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த துணியை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த துணியை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணுற முறை. இது வந்து சூரியன் உதயறதுக்கு முன்னாடியே பண்ணணும், 6 மணிக்குள்ளே பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதுக்கு பேர் கங்கா ஸ்நானம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பண்ணணும். இது வந்து நம்ம வருஷம் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டெப். ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ தீபாவளி அன்னைக்கு ஒரு சிலர் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ கங்கா ஸ்நானம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் பலகாரம்னா சாமி ஒரு சாமிகிட்ட வந்து வச்சு உங்களால் முடிஞ்ச 5 விளக்கு இல்லைன்னா 9 விளக்கு அகல் விளக்கு 10 வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். எந்த சாமி வேணாலும் இந்த மாதிரி விளக்கு 10 வச்சு ஸ்வீட்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடலாம். இது வந்துட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிறவங்க முடிச்சுக்கலாம், இல்லை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை இருக்கிறவங்க இருப்பாங்க, விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஸோ குபேர பூஜை செய்வாங்க, எல்லாமே வந்துட்டு ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி வந்து வழிபடுவாங்க. ஸோ மகாலட்சுமி பூஜை நான் இது வரைக்குமே பண்ணதே இல்லை, இப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரோட படம் கூட வந்து எந்த சாமி இருந்தாலும் கணபதி இருந்தாலும் சரி, எந்த சாமியோட மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் பரவாயில்ல, தனியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. மகாலட்சுமி தாயாரோட படத்தை வந்துட்டு வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு பலகை எடுத்து அந்த பலகையில் வந்து சுத்தம் பண்ணி அது மேலே வந்து ஏதாவது கோலம் போட்டு அண்ட் அது மேலே வந்துட்டு ஒரு சிவப்பு துணியை விரித்து அது மேலே அந்த சாமி படத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு அந்த விளக்கு அந்த பலகையை சுற்றிலும் வந்துட்டு 11 விளக்கு இல்லைன்னா 9 விளக்கு ஸோ அதை வந்துட்டு சாமி சுற்றிலும் வச்சுட்டு அந்த பலகையை சுற்றிலும் வச்சுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஃபுல்லாக போட முடியாதுவங்க, நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் விதமாக
நெய் ஒவ்வொரு ட்ரப்பா விட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த விளக்கை பத்த வச்சு அஞ்சு ரூபா காயின் இருக்கு இல்லையா, அஞ்சு ரூபா காயின் 108 காயின்னு உதிரி பூ வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயர்கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு பூவா வச்சு ஒவ்வொரு மந்திரம் 108 மந்திரத்துக்கு 108 காயின் வச்சு நம்ம வந்துட்டு வழிபட போறோம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு காயினையும் பூவையும் வந்து சாமி கிட்ட வச்சுட்டு நம்ம வந்துட்டு வழிபட்டுக்கலாம். இதை வந்துட்டு ஒரு சிலர் வந்து 9 வாரம் பண்ணுவாங்க, 9 மாதம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தீபாவளி அன்னைக்கு பண்ணுவாங்க. ஸோ மகாலட்சுமி இது வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 9 வாரம் வந்து வழிபடுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ 9 வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இது வந்துட்டு நீங்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி விளக்கு வச்சும் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். ஸோ மகாலட்சுமி தாய்க்கு ஸ்வீட்டில் வச்சுட்டு வந்து அந்த மந்திரம் சொல்லி நீங்கள் வந்துட்டு வழிபடலாம். ஸோ இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இந்த பூஜை வந்து எப்போ பண்ணணும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி பூஜை வந்து சாயந்தரம் 4:45 to 7:43 சம்திங் வரைக்குமே வந்துட்டு நமக்கு டைம் இருக்கு, ஈவினிங் டைம். ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க மகாலட்சுமிக்கு, அன்னைக்கு விரதம் இருப்பாங்க, மகாலட்சுமிக்கு வந்துட்டு விரதம் இருப்பாங்க இல்லையா. அப்போது வந்துட்டு காலையிலேருந்து சாப்பிடாம இருந்துட்டு விரதம் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்குன்னு எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது, பழம் ஜூஸ் அது எல்லாமே வந்துட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த டைமில் அந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் பட்டாசு வெடிச்சும் செலிப்ரேட் பண்ணலாம். எதுக்காக அந்த பூஜை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது இப்போ பணவரவு வேணும் அப்படின்னா, எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லை வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் இருக்கணும், கடன் அடைக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு நிபந்தனை இருக்கோ அதை வந்து சாமிகிட்ட சொல்லிட்டு இந்த பூஜையை செய்யும் போது சாமி வந்துட்டு தன்னுடைய மனம் குளிர வந்துட்டு பண்ணிட்டாங்க, திருப்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க மகாலட்சுமி தாயார். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க, வியாழக்கிழமை கூட பண்ணலாம். ஸோ சாமிக்கு பிடிச்ச பூவெல்லாம் வச்சு மல்லிகைப்பூ வைப்பாங்க, மல்லிகைப்பூ நல்ல வாசம் இருக்கும் இல்லையா. ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும். ஸோ மல்லிகைப்பூ வச்சு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வழிபடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் வந்து நான் வார வாரம் 9 வாரம் பண்ணி முடிச்சிருக்கேன், நல்லாவே வந்துட்டு பலன் கிடைக்கும். உண்மையாக வந்துட்டு நீங்கள் வேணுனீங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை வந்துட்டு திருப்தியாக விரதத்தோடு இருந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒன்று நல்லதே நடக்கும். முக்கியமாக வருஷம் வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜை இந்த மாதிரி எளிமையாக வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ. வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் பாய்.